ஹலோ மிஸ்டர் எச் ராஜா, உங்களுடைய மத கலவரங்கள்லாம் எப்படி போகுது? நீங்க போட்ட பிளான்லாம் சரியா போகுதா? இல்லைன்னா சொல்லுங்க, பழனியில செஞ்ச மாதிரி செய்யலாம். ஏற்கனவே நீங்க தேனியில ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி ஒரு திட்டத்தை வகுத்தீங்க, முடியல, அது தோல்வியில முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்வின் மற்றும் இந்த அஸ்வினுடைய தந்தை ஆல்ரெடி அவங்க அந்த அஸ்வின்ங்கிற ஒரு சகோதரர் அவர் என்ன பண்ணாருன்னா, பள்ளியில கல்லூட்டி அறிஞ்சு அங்க பள்ளிக்கு போன ஒரு இஸ்லாமிய பெண்கள்ல கையை பிடிச்சி இழுத்து அது போல பல பிரச்சனைகளை செய்தவர் தான் அவரு. அவரை வெட்டின கேஸ்ல கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மத கலவரத்தை தூடுறதுக்காண்டி இஸ்லாமியர்கள் தான் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டீங்க, உங்களுடைய முகநூல்ல போட்டீங்க. உங்க முகநூல்ல போட்டது மட்டும் இல்லாம, நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தம் இந்த பிராமணியத்தை தூக்கி பிடிக்கும் இந்த மதவெறி பிடித்தவர்கள் பாத்தீங்கன்னா, கே டி ராகவன், நாராயணன் அண்ட் தமிழிசை சௌந்தரராஜன் அண்ட் இது போல இந்த கல்யாணராமன், இது போன்ற நபர்களும் பதிவிட்டு இருந்தாங்க. ஒரு மத கலவரத்தை எப்படியா நடத்தி முடிச்சிடலாம்னு தேனில, அது புஷ்வன் ஆயிடுச்சு. சந்தோஷம். எஸ் வி சேகர் சொல்லி வாய மூடல, பிராமணர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பழனியில சொல்லி ஒரு நாள் தான் ஆச்சு. பழனியில இந்த ஜூயர்ங்கிற ஒருவர், அவர் பிராமணர் தான், அவர் வந்தாரு, மாடை பிடிச்சாரு, அங்க போனாரு, விவசாயி அவன் பால் கறக்கிறதுக்காண்டி கொண்டு போன மாட்டை பிடிச்சு கொண்டு போய் பிரச்சனை பண்ணி அதை பெரிய தடியடி வரைக்கும் நடத்தி, தடியடி வாங்கினது ஃபுல்லா இந்துக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், அவன் மேல கேஸ் வராது. அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அந்த ஜூயர்ங்கிற பிராமணங்க அவர் மேல கேசா விழுந்துச்சு இல்ல அவர் தடியடி வாங்கினாரா? கிடையாது, அவர் போயிட்டாரு. உங்களுடைய பிராமணியத்தை சரி, நான் இன்னொரு கேள்வி உங்களுடைய உங்களோட கேட்க வேண்டியது இருக்கு. அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்ப உங்களுக்கு என்ன தேவை? தமிழகத்துல ரத்த ஆறு ஓடணுமா, எதனால ஓடணும், அதுக்கு அதாவது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க அதிமுக உங்க கையில வச்சிருக்கீங்க, உங்களோட நீங்க நினைச்சதுலாம் நடக்குது. இருக்கிற 39 எம்பியும் கொண்டு போயிச்சு ஓட்டு போட போறீங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு. மொத்தத்துல பிஜேபி கையில அதிமுக வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு என்னதுக்கு பிரச்சனை? இப்படி ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டித்தான் நீங்க இந்த தமிழ்நாட்டுல நீங்க உள்ள போறணும்னா அவசியம் இல்லையே. நீங்க ஆல்ரெடி அதிமுக விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, உங்க கால தானே காலம் நக்கிட்டு கிடக்குறாங்க. இதுக்கப்புறமா நீங்க பல உயிர்களை பழிவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிடர் இந்த திராவிட நாட்டுல இந்த தந்தை பெரியாருடைய சித்தாந்தத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் இங்க இருக்கிற தீகா சகோதரர்களுக்கும் இங்க இருக்கிற இஸ்லாமிய எஸ்டிபிஐ சகோதரர்களும் இது போன்ற இவர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வட மாநிலத்தோட வச்சீங்க, அந்த வட மாநிலத்தில் உள்ள கல்ச்சர் இங்க கொண்டு வந்து மீண்டும் சொன்னீங்கன்னா நாங்க அடிப்போம், கண்டிப்பா நாங்க அடிப்போம். இன்னும் ஒரு முறை எங்கேயாவது நீங்க மாடை பிடிக்கிறேன் ஆடை பிடிக்கிறேன் எவனாவது வந்தா நாங்க அடிப்போங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பாருங்க. நன்றி.